வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தோங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே நிறைய பேர், க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எல்லாருமே வந்து பிக்சல் 7 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்ககிட்டருந்துல நம்ம ஃபீட்பேக் வாங்கலாமேன்னு பார்த்தேன். ஏன்னா இம்மானுவல் ப்ரோ யூஸ் பண்ணுறாரு, ஹரி யூஸ் பண்ணுறான், இதை தவிர ஒரு சிலர் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பசங்க கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லோரும் யூஸ் பண்ணும்போது அவங்ககிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கலான்னு பார்க்கும்போது தான் நம்ம குரூப்பில் ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி 7A ஒரு சிலர் பேட்டரி பல்ஜ் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இல்லை, சரியா? இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100-30 பேருக்கு ஆகுது அப்படி கிடையாது, கொஞ்சம் பேருக்கு ஆகுது, ரேர் ஆகுது. சரி, அது நம்ம ஊர்லேயும் ஒரு சிலருக்கு இப்போ ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிக்கலாமே தான். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் வந்து பிக்சல் 7 யூசர்ஸாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரியான இஷ்யூ இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம்ல, இஷ்யூ இருக்குது இல்லாட்டி இல்லை. ஏன்னா இப்போ இந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபோனர் என்னோட டிவைஸ் தான். இது ரிவ்யூக்காக வந்து கிட்டத்தட்ட என்ன இப்போது 9 சீரீஸே ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு போது அப்போ பார்த்துக்கோங்களேன். ஸோ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இதோட வயசு. இந்த 1.5 வருஷத்தில் இது வரைக்கும் இஷ்யூ இல்லை. பட் நான் மோஸ்ட்டாக ட்விட்டரில் போஸ்ட்டாக பார்த்தது எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கி 10 மந்த்ஸ், வாங்கி 11 மந்த்ஸ், வாங்கி 1 இயருக்குள்ளேயே நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நம்ம நண்பர்கள்கிட்ட உங்ககிட்ட கேட்ட ஒரு ஐடியா கிடைக்குமே தான், நீங்கள் யாராவது இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 7A வச்சுருந்து அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான பேட்டரி பல்ஜ் இஷ்யூ இருக்கா இல்லையாங்கிறத மறக்க மக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இமானுவல் ப்ரோவோட 7A எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதாவது இப்போ வந்து ஒரு S24 Ultra தான் ப்ரைம் டிவைஸாக யூஸ் பண்ணுறாரு, அந்த ப்ரைமரி டிவைஸே ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு 7A இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொன்னார். எப்படின்னா யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளூயிடிட்டி, கேமரா கன்சிஸ்டன்சி மாதிரியான ஏரியாஸில். ஸோ இப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்கலாம். புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ், சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 7A பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு பிக்சல் 7A மேலே கரிசனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ 30,000 கீழே இருக்கக்கூடிய ஒரு பிக்சல். ஆமாம், சொல்லலாம். ஆமாம், அதுவும் கூட இருக்குது. 6A ஸ்டாக்கே வரது இல்லையே ப்ரோ, காலி எவ்வளோதான். அது செத்து போயிட்டு இல்லை, விற்கிறது செத்து போயிட்டு. ஆ, விற்கிறத நிறுத்திட்டாங்க. ஆமாம், செத்து போயிட்டுன்னு ஒன்று வாங்கினவங்களும் நினச்சிருப்பாங்க, என்னது அதுலேயும் பிரச்சனையா அப்படின்னு. அதில் பிரச்சனை இருக்கும், ஆனால் வந்து வெளியே தெரியாது. ஆமாம், அது மொத்தம் பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில், எவனும் நல்லா இருந்துடக்கூடாது, அப்படிதான் இருக்கு ஒரு நிலைமை. சரி, ஓகே. அது மொத்தம் இந்த பிக்சல் 7A வந்து இப்போ கன்சிடர் பண்ணலாமா? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட எப்படி கேட்டாங்கன்னா ப்ரோ, இந்த 130K எனக்கு கிளீன் யூஐ வேணும், பிக்சல் ஃபோன் இருந்தால் வாங்கலாமா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா இப்போ S23 எஃப்இலாம் 33 வந்தது பார்த்தீங்களா, இப்போ அதை வாங்கட்டுமா இல்லாடி பிக்சல் 7A வாங்கட்டுமா இந்த மாதிரி. அப்புறம் 7A-7A இந்த கொஸ்டின். அப்புறம் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க Nord 4 இருக்குது. ஸோ Nord 4 மாதிரியான ஃபோன் இருக்குது வித் 6 இயர்ஸ் அப்டேட்டில், இப்போ 4+2. ஸோ அது இருக்கும்போது நான் அதுக்கு பதில் 7A வாங்கலாமா? சரி, இவ்வளோ தடவை நான் 7A வாங்கலாமான்னு கேட்குறேன்னு, 7A வாங்கினா என்ன நல்லாயிருக்கும்? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். ஃபோட்டோகிராஃபி நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து 7A சூஸ் பண்ணலாம். நிறைய ஆஸ்பெக்டில் இது வந்து ஒரு ஹையன் மொபைல் ஃபோன்ஸே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. அதே சமயத்தில் நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அந்த அளவுக்குலாம் தாங்காது, அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். சிக்ஸ்ஏவே நான் சொல்கிறேன், 6A விட இது வந்து பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப நல்ல ஃபோன்லாம் சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. 6A சில நேரத்தில் வந்து இந்த இதை விட கொஞ்சம் பெட்டராக ஜிபியு லெவலில் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தது. Tensor G1 வந்து கம்பேரிட்டிவாக G2 சில ஆஸ்பெக்ட்ல பெட்டரா தான் இருந்தது. ஆனா ஈவென்ட்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா Tensor G2 வந்து Tensor G1 இம்ப்ரூவ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் CPU GPU-ன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் வந்து கிளாக் ஓவர் கிளாக் பண்ணிருக்காங்க. ஆமா, A76 அதுல இதுல A78 நினைக்கிறேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் ஓவராலா நீங்க பெர்ஃபார்மன்ஸ்னு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் நான் 6A யூஸ் பண்ணிருக்கிறதுனால சொல்றேன், 6A விட இது வந்து ரொம்ப ஹை பெர்ஃபார்மிங் ஃபோன்லாம் நம்ம எல்லாம் சொல்ல முடியாது கூட சொல்லிடலாம். சில சமயம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் இது ஒரு அப்கிரேடுன்னு சொல்ல முடியாது. பட் இங்கே ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருக்காங்க, அது எதுலனா சாஃப்ட்வேரில். அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனில் இன்னும் அந்த SOC-க்கு தகுந்த மாதிரி இதை பெட்டராக வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க நம்ம சொல்ல முடியலாம், சொல்ல முடியும். ஒரு இடத்துல ஒரு கொஸ்டின் மட்டும் ப்ரோ, இப்போ 6A நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நானும் 6A யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 6A-லேருந்து இப்போ 7A வரும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, 6A வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருந்த மாதிரி இருந்தது இதோட. பட் 7A வந்து கொஞ்சம் அதோட திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபேக்ட் என்ன, இல்லை 90 Hz இருக்கிறனால அதுவே நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் ஃபீல் ஆச்சு. நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்போம், ஏன்னா நத்திங் ஃபோன் ஒன்றுலாம் வரும்போது அது ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில் வந்தது, 6A வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டே இல்லாமல் வந்துச்சு. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே வந்து இந்த 30,000-40,000 செக்மெண்ட்டுக்குள்ளே தான் அடிச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க. ஸோ அப்போ எப்படி சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா, நத்திங்கோட
வந்து சிக்ஸே பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் ஓகே, ஒரு சில ஏரியாவில் நல்லா பண்ணுது, கேமராவில் நல்லா பண்ணுது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஸ்மூத்னஸ் அப்படின்னு வரும்போது 60 Hz இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் அந்த 120 Hz 90 Hz இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து ஆனால் 90 Hz இருக்குது. ஆமாம், அதனால ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. இன்டராக்ட் ஹெட்ஸாக இருந்தாலும் அது வந்து 120 Hz காம்பீட் பண்ணுற அளவுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா அவங்களாம் வந்து அந்த இந்த அளவுக்கு யூஐ வந்து ரொம்ப இதுவாக இருக்காது, யாருமே இவ்வளோலாம் கிடையாது. இதில் ஆக்சுவலாக என்ன தெரியுமா, ஒரு ஃபன்னு, இப்போ நத்திங்காக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து லாவாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டியாக HMD இருக்கட்டும், எல்லாருமே ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் யாருமே வந்து, நிஜமாக சொல்கிறேன், இது நான் நிறைய தடவை இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன் ப்ரோ, இவங்க எத்தனை வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, S23 Ultra ப்ரோ வாங்கியிருக்கு, இவ்வளோ காசு போட்டு நம்ம உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்க ஃபோன் எல்லாத்தையும் விற்று வாங்கின அளவுக்கு வாங்கணும். நம்ம வாங்கினாலும் ஃபஸ்ட்டு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா, ஓகே இல்லை கேமரா எனக்கு வீடியோவுக்கு நல்லா இருக்குது, அதனால் ஓகே ரைட் ஃபிக்ஸட். ஆனால் எனக்கு யூஐயில் நேவிகேட் பண்ணும்போதோ இல்லாட்டி ஒரு சில ஆஸ்பெக்டில் வந்து நான் யூஸ் பண்ணும்போதோ 8Gen 2 சம பவர்ஃபுல் தான். ஆனால் Tensor G1 இருக்கிற 6 Pro கூட இதால் மீட் பண்ண முடியல பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்மூத்னஸில். யூஐயில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஸ்மூத்னஸில் இதால் பிக்சலை மீட்டே பண்ண முடியல எங்கேயுமே. ஆமாம், கண்டிப்பாக அதை நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். S24 Ultra இருக்குது, S23 Ultra இருக்குது. இப்போ நான் S24 Ultra ரொம்ப ரொம்ப கழுவி கழுவி ஊற்றிட்டுருந்தேன் இதற்கு முன்பாக. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருப்பேன், ஒரு பழமொழி மட்டும் சொல்லிக்கிறேன், நாளை கிடைக்க இருக்கும் பலாக்காயை விட இன்று கிடைத்திருக்கக்கூடிய நம் கையில் இருக்கக்கூடிய கலாக்காயே மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம கையில் இருக்கிறது பலாக்காயின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுனாக்கா ஒரு கலாக்காயை கடையில் போய் வாங்கினா தான் தெரியும். கரெக்டு தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து 7A வந்து வாங்கினேன். வாங்கினது பெர்ஃபார்மன்ஸில் இதை எப்படி சொல்கிறது, S24 Ultra கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸில் இது வந்து பெட்டராக இல்லை. பட் அந்த கேமரா ஃபோட்டோகிராஃபி, அதுவும் நைட் ஃபோட்டோகிராஃபி, ஃப்ரண்ட் கேமராவில் தூக்கி சாப்பிடுது. இல்லை எனக்கு இதில் என்ன தெரியுமா ப்ரோ, எவ்வளோ பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன், கார்த்திகை கூட சொன்னேன் ப்ரோ, அந்த கோரல் ரெட்டை வாங்கியா, இது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா ப்ரோ. பிக்சல் கிட்ட வந்து எனக்கு எப்பயுமே பிடிச்சது என்ன, எப்பயுமே வந்து ஒயிட் செமையாக இருக்கும், பிளாக் வந்து பிளாக் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும், பிளாக் ஆஸ் பிளாக் அவ்வளோதான் பிளாக். பட் இதுவே வந்து இந்த ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மில்க் ஒயிட்டு பிக்சல் 3 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பயங்கரமாக இருக்கும். இதுலேயும் ஒயிட் சூப்பராக இருக்கும். பிக்சல் 4 ஒயிட் போனீங்கன்னா மேட் ஃபினிஷ் ஒயிட் இருக்கும் பிக்சல் 4. அண்ட் பிக்சல் 5 வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஒயிட்டுங்கிறதே பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்ததே அந்த ஆர்மி கிரீன் மாதிரி ஒன்றும், அப்புறம் பிளாக்கு, அது பிளாக்காக கிரேவானே சொல்ல முடியாத மாதிரி ஒன்று வந்தது. ஸோ அதுக்கப்புறம் 4A, அது நம்ம ஊரில் 4A கருப்பு தான் வந்துச்சு, ஆனால் மற்ற ஊரில் ஒரு சில இடங்களில் ஒயிட் வந்துச்சு. ஸோ அந்த ஒயிட் வந்து எப்பயுமே கொஞ்சம் யூனிக்காகவும் ஐக்கானிக்காகவும் இருக்கும்போது இது வந்து தனியாக தெரியும். ஆமாம், துண்டா தெரியுது. இது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம ஐபோன் 5C ஒன்று வச்சிருந்தோம் தெரியுமா, அதே கலர், அது அந்த இதே கலர்ல அந்த மாதிரி ஒரு மொபைல் போன் இருக்கு, இது ரொம்ப காம்பாக்டா இருக்கும். நீங்க ஐபோன் வரைக்கும் போனீங்க, எனக்குலாம் யார் தெரியுமா ஞாபகம் வர, டக்குன்னு நோக்கியா பாத்தீங்களா, எல்லா வீடியோலயும் நோக்கியா ப்ரொமோஷனுங்க. ஆமாங்க, மாசா தாங்க இருக்காரு அவரு. Nokia 8 காப்பர் வெளியில எடுத்துட்டு போனாங்க இருங்க, அதெல்லாம் காப்பர் கலரு. ஸோ டப்புன்னு வந்து நமக்கு அமெரிக்கான்ல, இதான மெட்டலு. ஓ, இது சோனி, இதை விட சூப்பராக இருக்குங்க. அப்போ ஆ சோனி ப்ரோ, சோனிலையும் சிவப்பு கலர் இருக்குல்ல, ஆனால் அது வந்து ஒரு மாதிரி டார்க் சிவப்பாக இருக்கும், ஒரு கார் கலர் மாதிரி இருக்கும். அந்த குவாலிஸ்லாம் அந்த பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களே. நீங்கள் சொல்கிறது வந்து XZ3 இல்லையா, வேற லெவல் பிரீமியம் நினைக்கிறேன். XZ2 பிரீமியம் வந்து நம்ம கருப்பு சில்வரு. ஆமாம், XZ3 கரெக்ட். நீங்கள் வச்சுருந்தீங்க XZ3 அப்போ கவுடு பேனலோட. அதை பார்த்துட்டு ஒரு பையன் ட்ரெயினில் எங்களுக்கு எதுக்கு உட்காந்துருந்த பையன், இது ஐஃபோனா அப்படின்னு கேட்டாப்புல. அவங்களுக்கு என்னமோ ரொம்ப அப்படியே மினுமினுப்பாக இருந்தா, பயங்கர ஹைஃபையாக இருந்தா, ஆமாம் ஜொலி ஜொலிப்பாக இருந்ததுன்னா அது ஐஃபோனு அவங்க எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. ஆக மொத்தம் அந்த மாதிரி மினுமினுப்பு, தகதகப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கலர் தான் இந்த கோரல் ரெட்டு. சூப்பராக இருக்குது இந்த கலரு, ஃபோனும் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. பார்க்க போனால் இந்த பட்ஜெட்டில் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே பிளாஸ்டிக்காகவே கொடுத்து தொலைகிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அழகாக மெட்டல் ஃப்ரேமு, பேக் பிளாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா, ஃப்ளாட் டிஸ்பிளேங்கிறனால நம்ம என்ன மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீன் கார்டு டெம்பர் போட்டுக்கலாம். இமானுவேல் ப்ரோ வந்து பிளாக் பாட்டருக்கு டெம்பர் போட்டிருக்கீங்க போல. அந்த அளவுக்குலாம் நான் காஸ்ட்லி டெம்பர்லாம் போடல, ஒரு சேட்டு கடை இருக்குது, அந்த சேட்டு கடைக்கு போனால் ஒட்டி விட்டுட்டான். இங்கே பாருங்க, இதுவும் அந்த ஃபைபர் டெம்பர். ஓ, இவர் வந்து ஸ்பெஷலாக இதுக்காக மெனக்கெட்டு ஒரு டெம்பர்லாம் ஒட்டியிருக்காரு ப்ரோ. நான் அதெல்லாம் பண்ணலைங்க. சரி, இந்த டெம்பர் எவ்வளவு? இந்த டெம்பர் என்ன, ஒரு 120 என்னமோ வாங்கிட்டோம். பரவாயில்ல, இது வந்து 250 பாருங்க. இவர் வந்து ஃபோன் வாங்கியிருக்காரு, அதுக்கு மேலே 250 இருக்காருங்க. அதுவும் அந்த மொபைல் ஃபோன் ஒரு செகண்டரி தாங்க.
இல்லைங்க, பிக்சல்னா எப்பயுமே ஸ்பெஷலுங்க. கோடியில் புரளும் சிவபிராணி நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் வருண் கிட்ட சொன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, டேய் என் போன் எடுத்து வச்சுக்கிட்டே நீ வந்து கோடியில் புரளும் சொல்லிக்கிறீங்களாடா. ஓ, அங்க உள்ள மொபைல். ஆமா, இதெல்லாம் போனர்னால உள்ள போன் இது. சரி, அதான் இப்ப என்னன்னா, எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல ப்ரோ, நான் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஸ்மூத்னஸ் அல்டி, டிஸ்பிளே நல்லா இருக்கு, நெட்ஒர்க் கூட பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. நெட்ஒர்க்ல எனக்கு எந்த இஷ்யூமே வரல. நான் சிம் ரொம்ப லேட்டா தான் போட்டு யூஸ் பண்ணேன். ஏன்னா முதல்ல நான் வந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டேன், போட்டோகிராஃபி எல்லாம் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் சிம் போடுவோமேன்ட்டு போட்டேன். ஏன்னா எதுக்கும் இன்னொரு சிம் போட்டு இதை செக் பண்ணி வச்சுப்போம். ஒரு ஃபோனை திடீர்னு சார்ஜ் வந்து அவுட் ஆகிட்டுனாக்கா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டு போட்டு வச்சேன். ஓகே, இது எனக்கு வந்து நெட்ஒர்க் ஆஸ்பெக்டில் பெரிய அளவுக்கு ட்ராபேக்னு எதையும் நான் வந்து சந்திக்கல. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பேக்கப்பும் வந்து ரொம்ப ரொம்ப மொக்க அப்படிங்கிற மாதிரியே என்னால் சொல்ல முடியல. ஓரளவுக்கு அது வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பேசும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் வருத்தமாக இருந்ததுங்க. நான் இப்போ சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு செக் பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேட்டரி பேக்கப் ப்ராப்ளமாக ஃபீல் ஆகல. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணி வச்சிருந்தா கொஞ்சம் பேட்டரி இறங்குது. ரெண்டாவது என்னன்னா, சார்ஜிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் மொதல் நாள் இருக்குல்ல, மொதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேவலமான ஒரு எஸ்ஓடி அது கொடுத்தது. நான் வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா அப்படியே மொதல் நாள் அதை வந்து செட்டப் மட்டும் பண்ணிட்டு சும்மா அப்படியே ஓரமாக தூக்கி போட்டுட்டேன். நான் ஃபுல்லாக S24 Ultra தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்த நாள் எடுத்து பார்த்தாக்கா 30% கேட்டது. சும்மா இருக்கும் போதே எப்படி 70% ட்ரெயின் ஆனிச்சுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. பட் டே பை டே ஒரு 3-4 நாள் கழிச்சு நம்ம பார்க்கும் பொழுது பேட்டரி பேக்கப் முன்ன கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போது போகிறோம். ஆமாம், இன்க்ரீஸ் ஆகுது. அதான் அவங்க சொல்கிறாங்களே ப்ரோ, இவங்க கிளைம் என்னன்னா மிஷின் லேர்னிங் மாதிரி சொல்கிறாங்கல்ல. யூசர் வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி என்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 1 week லேர்ன் பண்ணிடுவோம் மாதிரி தான் சொல்கிறாங்க. இவங்களும் அதான் சொல்கிறாங்க, ஷவுமியாக தான் சொல்கிறாங்க, சாம்சங்காக தான், எல்லாருமே தான் கிளைம் பண்ணுறாங்கன்னு வைங்க. இப்போலாம் இப்போ ஒரு ஃபோனை ரீசெட் பண்ணிட்டா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் யூசேஜ் பேட்டர்ன் எல்லாமே போயிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரீசெட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறப்ப எப்படியா இருந்தாலும் ஃபோன் வந்து மறுபடியும் கொஞ்சம் எஸ்ஓடிலாம் அடி வாங்க தான் செய்யும். அதுக்கப்புறமா அது கண்டுபிடிச்சிரும் என்ன ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவராலாக பில்டு குவாலிட்டியில் தரும். ஆமாம், டிஸ்பிளே ஓகே, நெட்ஒர்க்கும் எல்லாமே இந்த ப்ரைஸுக்கு. நீங்கள் உடனே வந்து 1.5 lakh ஃபோனில் அது கூட ரெஃபர் பண்ணிடாதீங்க, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன் ப்ரோ, இப்போ பில்டு குவாலிட்டின்னு தடவை சொன்னோம். நெட்ஒர்க் இதை பற்றி நம்ம பேசினாலும் நம்மளாம் ஃபிசிக்கல் சிம் யூசர்ஸ் ப்ரோ, பட் இசிம் தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை எப்பயுமே. ஆமாம், இசிம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது, அதனால் அதை பற்றி எனக்கு தெரியல. ஃபிசிக்கல் சிம் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருந்தது. நானும் இசிம் யூஸ் பண்ணுறதே இல்லை ப்ரோ இன்னி வரைக்கும். ஆனால் ஐஃபோனில் இசிம் யூஸ் பண்ணுறவங்க எப்படி சொன்னாங்கன்னா, ஐஃபோன் யூசர் அஸ் வெல் அஸ் பிக்சல் யூசர்ஸ் இல்லாட்டி வந்து ஏதாவது ஆண்ட்ராய்டு யூசர்னே வைங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ராகவன் பார்த்தீங்கன்னா iPhone 14 Plus பிக்சல்லையே இசிம் நல்லா இருந்தது, எனக்கு இப்போ தான் நெட்ஒர்க் சரியில்லை அப்படின்னாரு. அதுதாங்க நான் சொன்ன முதல்ல ஒரு பழமொழி, நம்ம கையில் இருக்கிறது பலாக்காயின் தெரியணும்னாக்கா நம்ம வெளியே போய் ஒரு கலாக்காயை வாங்கிட்டு வரணும். நினைச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நிஜமாக சொல்கிறேன், இது வந்து நான் சாம்சங்கை திட்டாதனாலே கிடையாது. ஆனால் இந்த பையன் இருக்கான் பாருங்க, இப்பயும் அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான், அசரவே மாட்டாங்க. இந்த பையன் நல்லா இருக்காங்க. S24 Ultra ஓ, S24 Ultra இதோட பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. S23 Ultra ரொம்ப பெட்டராக இருக்கு. ஓகே, வெளியில கொட்டை காடல அப்படியே வெயில் வந்து உச்சி மண்டையில் அடிச்சுட்டு இருக்கு. அப்போ கூட நான் 4K 60 FPS வீடியோ ஷூட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது 10 நிமிஷம் அப்புறம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் அப்படியே போயிட்டே இருந்தது. பட் வந்து பேட்டரியும் பெருசாக ட்ரெயின் ஆன மாதிரி எனக்கு தெரில. இப்போ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கான ஒரு கேமரா அப்படின்னா, மொபைல் கேமரா அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இப்போ சாம்சங் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. உண்மை தாங்க, செமையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு விலாகருக்கு நம்ம வந்து S24 Ultra ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. அதுலேயும் இப்போ S25 Ultra வரப்போகுது, அது வரும்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபைன், இப்போ வந்து கேமரா அப்படின்னும் போது நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது, அதுவும் நைட் டைம் ஃபோட்டோகிராஃபியே நல்லா இருக்குன்ட்டிங்க. ஸோ ஏன்னா இதில் வந்து இந்த 64 MP கேமரா வேறு உண்டு. ஆமாம், இல்லை நைட்டில் என்னன்னாக்கா, இப்போ சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நைட்டில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து ஸ்மூத்தன் பண்ணி சாச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா ஸ்மூத்தன் பண்ணியிருக்கோம் இருட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை பசேல்னு இருக்கும். பட் இவன் அப்படிலாம் பண்ணல, நம்ம அப்படியே காமிச்சோம் நம்ம தெரியுறோம்னாக்கா நம்மளை அழகாக அழகானாக்கா அழகுபடுத்துறதுலாம் இல்லை, அந்த நம்ம தாங்கிறது தெரியும். ஓகே, சாம்சங்கில் பார்த்தீங்கன்னாக்கா சமயத்தில் நம்ம தாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. சாச்சுரேஷனை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுது, நைட் மோட்ல ஃப்ரண்ட் கேமரா மேக்கப்லாம் போட்டு அந்த மாதிரி லைட்டாக சாஃப்டன்லாம் பண்ணிட்டு சாஃப்டன் நிறைய சாஃப்டன் பண்ணுது. ஸோ இது வந்து யாருன்னா சாம்சங்.
ஸோ அதுவும் அப்போ வந்து இது ஸ்கோர் பண்ணுது. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 4K வீடியோ ஃப்ரண்ட்லையும் எடுக்க முடியும். 7A 4K வீடியோ இன்னும் ஒய்டர் ஃபீல்ட் ஆஃப் வியூ நமக்கு கிடைக்குது. பிக்சல் 7A அதோட 4K ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் நான் வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் மோட் அதை கூட ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது? நான் கொஞ்சம் வேகமாக தான் நடந்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுது, கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குது? ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிக்சல் 7A வீடியோவில் 1x மட்டும் இல்லாமல் 1.4x அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்அப்லேயே அப்படியே வந்துக்க முடியுது. வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்மளால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியுது. பட் ஸ்விட்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அடி வாங்குற மாதிரி தெரியுது. நான் கொஞ்சம் வேகமாக நடந்துகிட்ருக்கேன், அதனால் கூட இருக்கலாம். ஸோ நின்றுட்டு இருக்கும்போது எப்படி ஆகுது? ஸோ அதையும் பார்த்துருவோம். ஜியோ 4x வரைக்கும் போகுதுங்க. ஸோ மாசுங்க. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ஸ்டெபிலிட்டியும் பெட்டரா தான் இருக்குது. எனக்கு என்ன ஷாட்னா, நீங்க vlog மாதிரி எல்லாம் பண்ணா பிக்சல் சூப்பரா செட் ஆகும். ஸ்டாட்டிக்கா ஒரே இடத்துல நின்னு எடுக்கும்போது எனக்கு அடிக்கடி பிரச்சனை ஆகும். அதுவும் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு லஸி மாதிரி ஒரு ஐட்டம் ஒன்று வாங்கியிருந்தேன், அதுக்கு அப்படியே வச்சுட்டு சாம்சங்லையும் எடுத்தேன் இதுலையும் எடுத்தேன்னு வச்சுங்களேன். பட் இதில் எடுக்கும்போது என்னன்னாக்கா, இது லசியை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. பின்னாடி விட நடந்து வர்றவங்க, ரெஸ்டாரண்ட் உள்ளே வர்றவங்க, பின்னாடி பார்சல் அவங்க உட்காந்துருக்கிறவரு, ஜொமேட்டோ இது என்ன பண்ணுதுன்னா வாய்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஜூம் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரையும் வேவ் பார்க்குது. நான் பார்க்க சொன்னது எதுவும் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் வேவ் பார்க்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் இதே தான் பண்ணி தொலைது. நின்று நடந்தே நான் வீடியோ எடுத்துட்டு இருப்பேன். அப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல நேரம் இந்த செவத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தான் கேப்புங்கிறனால என்ன ஆயிடுதுன்னா, நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகிறதில்ல. ஃப்ரண்ட்ல வந்து நான் வீடியோ எடுத்தேன்னா செவத்தை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிடும். ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்ன அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் எடுத்து வச்சிருக்கும். அந்த பிரச்சனை வந்து எப்பயுமே பிக்சலில் உண்டு. எனக்கு அது ஒரு கடியான விஷயம் தான். ஆனால் கம்யூனிட்டிக்கு தெரியப்படுத்துங்க, அவங்க கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வருஷ கணக்காக கூவிட்டு இருக்கேன் ப்ரோ. என்னத்த கம்யூனிட்டிக்கு நான் சொல்கிறதுன்னு தான் தெரியல. அவங்க நம்மளை எங்கே மதிக்க போகிறாங்க? அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு 4 மில்லியன் 5 மில்லியன் வச்சிருக்கிறவங்க அவங்கள தான் மதிச்சு போய் அவங்க கிட்ட பேசுவாங்க. கரெக்டு. அப்புறம் 9 ப்ரோவில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறத இவர் செக் பண்ணிட்டு சொல்லுவார். 9 ப்ரோலையா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 9 சீரீஸ் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல, அருமையாக இருக்கு. அப்போ 10 சீரீஸ் இன்னும் நல்லா இருக்கும். அதனால நம்ம 9 சீரீஸை ஸ்கிப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து 5, 4 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா அதுலேருந்து 9 போகிறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். ஆமாம், ஆனால் வேணாம், நீங்கள் 5 or 4 பேட்டரி மாற்றி யூஸ் பண்ணுங்க. ஆனால் TSMC கூட கொலாப் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது முதல்ல சொல்லுங்கள். எனக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடம் கூட இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட் பெரிய பிரச்சனையாக இருந்தது ப்ரோ. ஆனால் தெர்மல் மேனேஜ்மெண்ட் 7A ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லையே? இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ இதே டாஸ்க்கை வந்து நான் S23 Ultra இல்லை 24 Ultra கொடுத்தா வெளில தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதே ஒரு 8 ப்ரோக்கு கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா S23 Ultra இல்லை 24 Ultra அதிகமாக கொதிக்குது அதே கைண்ட் ஆஃப் டாஸ்க்குக்கு. ஸோ இது வந்து மக்களுக்கு என்ன இடம்னா, நான் இவ்வளோ அதிகமான அமௌண்ட் போட்டு வாங்கி எனக்கு இந்த லட்சணத்தில் தான் பர்ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒன்று தாட்டு. ரெண்டாவது என்னென்னா, இதுக்கப்புறம் TSMC ஒர்க் பண்ணி அடுத்து டென்சர் G5 வரும்போது இன்டென்ஸ் டாஸ்க் கொடுத்தா வந்து மார்க்கெட்டில் இருக்கிற டாப் எண்ட் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணதோ அதுக்கு ஈக்குவலாக பண்ணும்போது நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நான் சொல்கிறது அன்டூ ஸ்கோர்லாம் கிடையாது, அதை நான் என்றைக்குமே பேச மாட்டேன். பட் மற்றபடி இந்த மாதிரி தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் மட்டும் சொல்கிறேன். அவ்வளோ ஈஸியாக எப்படி இருக்குனாக்கா, 2400 சில நேரத்தில் நம்ம கழுவி ஊற்றுவோம். ஆமாம், இந்த S24 அண்ட் S24 Plus. ஆமாம், அந்த 2400 அளவுக்காவது பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு SOC-ஐ பிக்சல் ஃபோனில் வைங்கடா அப்படிங்கிறத தான் அவர் வந்து சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா இப்போ 9 சீரீஸில் வந்து 1.1 மில்லியன் கிட்ட அன்டூ ஸ்கோர் வந்திருக்காங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஸ்கோர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி பார்த்தா என்ன இடம்னா, இப்போ பிக்சல் 9 சீரீஸ்லாம் கையில் எடுத்து நம்ம பார்த்தோம்னா எப்படி தெரியுமா இருக்கும், அவங்களோட அந்த ஆக்சுவல் டிஸ்பிளேன் வர சொல்கிறாங்க, 2700 nits அது சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். அதை தாண்டி அடுத்து என்னென்னா, இவ்வளோ நாளாக வந்து G1 அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்ததுன்னு சொல்கிறேன். G1 பேஸ்டு ஃபோனே வந்து எனக்கு பிக்சல் 6 ப்ரோ S23 Ultra பயங்கரமாக இந்த ஸ்மூத்னஸ்ன்னு. அப்போ 9 சீரீஸ் எப்படி இருக்கும் நான் என்னத்தை சொல்ல, 9 சீரீஸ் பெட்டராக இருக்கணும், இருந்தது ஆகணும். ஆமாம், பெட்டராக தான் இருக்கும். ஆனால் எனக்கு இன்னொன்று ப்ரோ, டிசைன் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இது ஓகே, டீசெண்டாக இருக்குது, மொக்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் 6A 6 6 ப்ரோ ஒரு டியூல் டோன் சூப்பராக இருந்தது. இல்லை டியூல் டோன் ஃபினிஷ், இங்கே ஒரு கலர் இருக்கும், இங்கே ஒரு கலர் இருக்கும், ரயலில் ஒரு கலர் போகும். இப்போ ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒயிட் இருக்கும், இங்கே கருப்பு இருக்கும், இங்கே கிரே மாதிரி போகும். 6 வரைக்கும் இருந்த டிசைனு ஐகானிக்காக இருந்ததுங்கிறேன். இவங்களே மாறி மாறி இப்போ 7, 9 போகும்போது எப்படி போயிட்டாங்க பாருங்கள். ஐஃபோனில் பின்னாடி வேறு கேமரா மாடியில் வச்ச மாதிரி ஆகிட்டு. ஆமாம் ஆமாம், இல்லை அது வந்து மக்களோட விருப்பத்தை அவங்க வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்க. மக்கள் இதை தான் விரும்புகிறாங்களாங்க. இல்லை நீங்கள் தான் சொல்லணும், அதிகமாக சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய
கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க விரும்பினாங்க. ஆமாம், இன்ஃப்ளூயன்ஸு, அதாவது அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை விரும்புகிறாங்கிறதுக்காக அவங்க வைக்கிறாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சாஃப்ட்வேரில் ஏதாவது யூனிக்னஸ் நீங்கள் பார்த்தீங்களா ப்ரோ? எனக்கு இதில் கால் ரெக்கார்டிங் இல்லாத ஒரு வருத்தம் ப்ரோ. ஆமாம், கால் ரெக்கார்டிங்கு எனக்கு ஒரு பெரிய விஷயமா படல, ஆனால் வந்து அந்த வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் மோட் வந்து சூப்பராக இருக்காது. அது வேற லெவலு. கேமராவில் ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, எப்பயுமே உங்களுக்கு வாய்ஸ் வந்து முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன் ப்ரோ, இதில் 17 நிமிஷத்துக்கு தொடர்ந்து 4K எடுத்தேன். அதில் வாய்ஸ் சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது. சுற்றி எக்கோ நாய்ஸ் இது எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிட்டு வாய்ஸை மட்டும் அழகாக ஸ்மூத்தன் பண்ணி வச்சிருந்தது. எப்படி நம்ம மேக்கப் சொல்கிறோம் இல்லையா, டி நாய்ஸ் ஃபோட்டோவில் அந்த மாதிரி அழகாக வாய்ஸில் எப்படி ஸ்மூத்தன் பண்ண முடியுமோ ஸ்மூத்தன் பண்ணி வச்சுருந்தது. ஸோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஸோ இதுலேயே இப்படி இருக்குங்கும் போது 9 Pro XL எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சியே கொடுத்துரும். இந்த நாய்ஸ்லாம் இருக்குது, நாய் கத்துற சவுண்டா அது தனியாக இருக்கு, கொசு சுத்துற சவுண்டா அது தனியாக இருக்கு, கொசு அடிக்கிற சவுண்டா அது தனியாக இருக்கு, அது தனியாக இருக்கு. எது வேணுமா நீங்கள் கட் பண்ணிக்கங்க. ஆனால் என்ன, அதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு அந்த அப்டேட்டை புஷ் பண்ணவே மாட்டாங்க. கேட்டால் எங்களுக்கு 12 GB வேணும், 16 GB வேணும், AI-க்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா 7 வருஷம் அப்டேட் தராங்க, அதுதான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு ப்ரோ. அது வேற இருக்கு. இதுக்கு பரவாயில்ல, இது 4 வருஷம் தான், மற்றவங்களுக்கு தான் இப்போ 7 வருஷம், இன்னும் 2 வருஷம் கழிச்சு 30 GB சொல்லுவாங்க. இது வந்து 3+2 இல்ல? ஆமா, 3+2 தான். இது வந்து 3 மேஜர் அப்டேட், 2 வருஷம் செக்யூரிட்டி பட்சத்துக்கு அப்புறம், சோ 5 இயர்ஸ். அதுக்கு அப்புறம் தான் இது பண்ணிடுவோம்ல. என்னது ப்ரோ? ஃபிளாஷ் பண்ணி நம்ம தான் கஸ்டமர் போட்டுல. பிக்சல் அது ஒரு பெரிய ப்ளஸ். கஸ்டமர் போட்டு ரிவர்ட் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஒரு க்ரோம் ப்ரௌசர் இருந்தா போதும், அசால்ட்டா ரிவர்ட் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க தனிப்பட்ட முறையில் கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு ஸ்டாக் இமேஜ் எடுத்து பொறுமையா ஃபிளாஷ் பண்ணணும்ல, இல்ல நெக்ஸஸ் டைம்ல கூட நான் அப்படி தான் ஃபிளாஷ் பண்ணிட்டு இருப்பேன், மேனுவலா பண்ணணும். ஏன்னா அதுலயே ஆட்டோ ஒரு இது இருக்கும், ஒரு பேக் ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கும், ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தட்டி விட்டு அதே ஓடிடும். மேக்குக்கும் லினக்ஸ்க்கும் கூட .shh ஃபைல் ஒன்று வச்சிருப்பானுங்க, தட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஃபோல்டர் எல்லா ஃபைலும் இருந்தது, அதே ஃபிளாஷ் ஆட்டோமேட்டிக் ஃபிளாஷ். ஸ்னாப் டிராகனுக்கு ஓகே, பட் எக்ஸினாஸை வந்து இது வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுதா, அந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட்டை அதை இம்ப்ரூவ் பண்ணுதா, அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் ரூம் போடுறோம் இல்லையா? ஆமாம் பண்ணுது ப்ரோ. நான் 6 Pro ட்ரை பண்ணேன், நான் 6 Pro ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. 6 Pro பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஹீட்டிங் இஷ்யூ நார்மலாக வந்து நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுத்தேன்னா அது ஹீட் ஆகுதுன்னு சொல்லுதுன்னு வைங்களேன், பட் அன்னைக்கு 15 நிமிஷம் ஆகியும் சொல்லாமல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. மேபி இப்போ ஆனால் ஆண்ட்ராய்டு 15 எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா 15 வந்து இப்போ கொஞ்சம் பெட்டரான மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ இதில் வந்து ஆண்ட்ராய்டு 15 தான் யூஸ் பண்ணுறேன், பீட்டா. ஆமாம், பீட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ காலுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கொண்டு வந்திருக்காங்க, கால் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இப்போ என்ன ஆகிடும்னா, நம்ம வந்து கொஞ்சம் சத்தமான என்வரான்மெண்ட்ல இருந்தா கூட இதுல இருந்து ஃபோன் பண்ணா அந்த நாய்ஸ் எல்லாத்தையும் இதுவே வந்து சப்ரஸ் பண்ணுது. பெட்டர், இது ரொம்ப சூப்பரான ஃபீச்சர். ஏன்னா இது ஐபோன்ல உண்டு ப்ரோ, அது வந்து இப்போ இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, மொத்தத்துலங்க பிக்சலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு வாங்கலாம், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாங்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பேசுகிறதுக்கு கூட வாங்கலாம். ஏன்னா நெட்ஒர்க்லாம் முன்னே விட இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதை தவிர்த்து என்னென்ன பக்லாம் முதல்ல நம்ம பிக்சல் 6A சொல்லியிருந்தோமோ அது எல்லாம் இதில் ஓரளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு அதை சரியும் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் வாங்கலாம், ஆனால் வந்து வீடியோ எடுத்த பிறகு வீடியோ எடிட்டிங் அதில் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படாங்க. அதுக்கு வந்து ஆனால் நம்ம மக்கள் எப்படி தெரியுமா ப்ரோ, நான் இதுக்கு முன்னாடி 10,000 ரூபா ஃபோன்லேயே எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியான ஆளுங்களாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ எந்த ஃபோன்லேருந்து நம்ம வரோங்கிறது எப்பயும் முக்கியம். இப்போ ஒரு S21 FE இல்லாட்டி வந்து ஒரு S23 அதுலேருந்துலாம் வந்தோம்னா நமக்கு வந்து G2 இருந்தாலும் சரி, S21 FE நல்ல ஃபோன் மாதிரி தான் இருக்குது. எனக்கு 865 பேசுகிற மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து அது S20 FE இல்லையா? ஆமாம், அதுவே இதோட நல்லா பண்ணுற மாதிரி. ஆமாம் ஆமாம், அது கண்டிப்பாக இதோட பெட்டராக தான். அந்த எடிட்டிங் பண்ணும் போது ரெண்டரிங் பண்ணி அவுட் புட் எடுக்கிறீங்களே, அது வந்து 865 இதை விட பெட்டராக பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்காக அவ்வளோ விஷயம் அவங்க சாஃப்ட்வேரில் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்காக உட்காந்துட்டு உடனே வந்து டாஸ்க் இதனால ஹீட் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு இது எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணும். ஒரு நாள் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக உடனே எல்லாத்தையும் கம்மி பண்ணி அதனால நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நான் செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட இருக்கலாம். ஏன்னா S24 Ultra நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது 8 Gen 3 அது அடித்து தூக்குற நேரத்துக்கு நான் பழகிட்டேன், அதனால் வந்து இது வந்து எனக்கு வந்து உண்மை ப்ரோவாக இருக்கிற மாதிரி தெரியும். உண்மைதான். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் ப்ரோ, நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுக்கு தமிழ் பண்ணணும்னா ஃபோன்லேருந்து அப்லோட் பண்ணால் அப்படியே தமிழ் போட்டுடலாம் ஈஸியாக. ஸோ அதுக்கு வந்து ஃபோன்லேருந்து அப்லோட் பண்ணும்போது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு 7 Gen 3 பண்ணாலும் சரி, 7+Gen 3 பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஒரு 8 Series ப்ராசரில் பண்ணாலும் டைம் வர்றதை ஈஸியாக பார்க்க முடியும் ப்ரோ. வீடியோ செலக்ட் பண்ணதும் அது ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரெண்டர் மாதிரி அதுவே ரெண்டர் பண்ணிக்கும், ப்ராசஸ் பண்ணிட்டு தான் உள்ளே தள்ளி விடுவோம். அதான் என்னமோன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இது இருக்குல்ல,
ஃபில்மோரா, அதுலேயே பார்த்தீங்கனாக்கா வீடியோ எடிட்டிங்க்கு முன்னாடி நம்மள ஒரு மாதிரியே ஏதோ ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அது வந்து கொஞ்சம் அதாவது வீடியோ வந்து ப்ராசஸ் பண்ற மாதிரி ஒன்னு சொல்லுவோம். எடுத்து வச்சுக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் ஒன்னா யூடியூப்ல தூக்கி போடும்போது யூடியூப் ஆப்பும் பண்ணும். அது ஆனா நான் 7 Gen 2, 7 Gen 3 இதுல பண்ணிட்டு இதுல பண்ணாலும் சரி, இல்லாட்டி 7 Gen 3 இதெல்லாம் பண்ணுவீங்களா, 8 Series ல பண்ணிட்டு 8 Gen 3 அதுலலாம் பண்ணிட்டு 7 Gen 3 வந்தேன்னா டைம் எடுக்கிறது நல்லாவே தெரியும். இதுல வேற யூனிசாக்ல ட்ரை பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் இன்னும் டைம் எடுக்கிறது நல்லாவே தெரியும் ப்ரோ, எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் எடுக்கும் நல்லாவே. ஸோ அந்த மாதிரியான டிஃபரன்ஸ் எல்லாம் நம்மளால வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல இந்த மாதிரி ரியல் வேர்ல்ட்லயே பார்க்க முடியும். ஸோ அதான், ஸோ ஃபைனலாக சொல்ல போனால் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஸ்மூத்தாக இருக்கணுமா, கேமரா கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணணுமா, விலாக் மாதிரியான டைமில் வீடியோ எடுக்கணுமா, ஸோ இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆண்ட்ராய்டோட அந்த லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ட்ராப் ஆகிறது அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஆஸ்பெக்ட்லனா இப்போ நான் ஆண்ட்ராய்டு 15 யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், பார்க்க போனால் ஆண்ட்ராய்டு 15 இப்போ வந்திருக்க 9 Series அஃபிஷியலாக இன்னும் அவைலபிள் கிடையாது, வந்திருக்க 9 Series உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14 தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம டக்கு டக்குனு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், ஏன்னா பிக்சல் சைடில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதை தவிர AI ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது, இப்போ ஒரு பேஜோட லைவ் டிரான்ஸ்கிரிப்ஷனாக இருக்கும், ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு போது அது எந்த ஆப்ல பிளே ஆனாலும் அதை டிரான்ஸ்கிரைப் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் வந்து இப்போ கூகுளோட இந்த சர்க்கிள் சர்ச் எல்லா மாதிரி இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கட்டும், அப்புறம் சொல்ல போனா இப்போ நாய்ஸ் ரிலேட்டடா நம்ம சொன்னது, அப்புறம் கிளியர் கால் சொல்லிட்டு இப்போ ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ நிறைய AI ஃபீச்சர்ஸும் இதுல அதிகமா தான் இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே புரிஞ்சிடும், நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க பழகிட்டீங்கன்னா முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையா சொன்னா கலாக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், அந்த மாதிரி ஆகிடும், ஆமாம் உண்மையாகவே அப்படி தான் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலை டெலிவர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோன் தான். என்ன இவங்க IR பிளாஸ்டர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு நீங்கள் பிக்சல் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை, கொடுத்துருந்தாங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். அதெல்லாம் இவங்க ட்ரை பண்ணதே கிடையாது, இப்போ சாம்சங்கே கொடுக்குறது இல்லை, அதான் பண்ணாருக்கு. ஒரு காலத்தில் சாம்சங் கொடுத்துட்டு இருந்தான் ப்ரோ, ஒரு S5 அந்த டைம்லலாம், இப்போ அவனே கொடுக்கறது இல்லை. 14 Plus IR பிளாஸ்டர் இருக்க ஐஃபோனா, அதையும் ப்ரோ பேசுறீங்க, அதில் எதுவுமே இருக்காது. அப்புறம் என்னங்க நீங்கள் என்னங்க இவனை மட்டும் கேட்குறீங்க, வேணா இழிச்ச வேணாங்க. இல்லை ப்ரோ, யார்கிட்ட கேட்டால் கிடைக்குமோ அவனை தானே கேட்க முடியும், அதுக்கு தானே நான் அடிக்கடி நத்திங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன், எதை பண்ணுறா எதை பண்ணுறான்னு. ஆ, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஆப்பிள் கிட்ட நான் எது கேட்டாலும் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் கொடுக்கறதுக்கு நீ பழகிக்கன்னு சொல்லுவான். எனக்கு தெரியாது கேட்டதான் வாங்கலாமேன்னு பாக்குறேன். வேற ஒன்று சரி, ஓகே. ஓகேங்க, சோ சவன் யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத தாராளமா சொல்லலாம். நாங்க இந்நேரம் இவ்வளவு நேரம் நாங்க பேசினது என்னன்னா ரியல் டைம்ல எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிவைஸோட கிடைச்சதுங்கிறத தான் நாங்க கேஷுவலா பேசிருப்போம். சோ நீங்க என்ன பாத்துருப்பீங்க, சாம்பிள்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க கண்டினியூஸா பாத்துருப்பீங்க
தான்.